வணக்கம். இன்றைக்கி நம்ம எஃப்டிசி அகாடமி சார்பாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இ பாஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, அப்புறம் லாக்டவுன் வந்து ஆனால் ஊரடங்கு வந்து நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க நெக்ஸ்ட் மாதம் செப்டம்பர் 30 வரை. அதை பற்றி லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு ஊரடங்குன்றது 25/3/2020 முழு ஊரடங்கு அமலுக்கு வருது. ஆனால் பொருளாதார பாதிப்பு மக்களோட அதிகமாக பாதிக்கக்கூடாது, வேலை வாய்ப்பினும் 2 மாதங்களில் 1/6 குறைஞ்சிருச்சு, தனிநபருடைய வருவாயும் படிப்படியாக உயர்த்தணும், கொரோனா சூழலில் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பிலேருந்து தமிழ்நாடு விரைந்து மீண்டு வருகிறது அப்படின்ற ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்காக 12 ஒருங்கிணைப்பாளர் குழு அவங்கெல்லாம் சேர்ந்தும் மருத்துவ குழுக்களோட சேர்ந்தும் தான் இந்த முடிவுகளை எடுத்திருக்காங்க. என்னென்ன அறிவிப்புகள் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இது இந்த ஊரடங்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் வந்து ரத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமைலாம் பொது ஊரடங்கு இருந்தது இல்லையா, அதெல்லாம் ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. 30/9/2020 நள்ளிரவு 12 மணி வரை இந்த ஊரடங்கு நீட்டிப்பு படும் அப்படின் இருக்காங்க. நோய் கட்டுப்பாட்டு பகுதி தவிர மற்ற இடங்கள்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 1 பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்களுக்கிடையே இ பாஸ் இன்றி பொதுமக்கள் பயணிக்க அனுமதிக்கப்படுது. இ பாஸ்ன்ற மெத்தட் கிடையாதுன்றாங்க, ஆனால் சிலருக்கு உண்டு. அது யாருக்கு அப்படின்னா, வெளிநாடு வெளி மாநிலங்கள்லேருந்து வராங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க இ பாஸ் எடுத்துக்கணும். அப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் கணினி முறையில் அவங்களுக்கு உடனடியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2, அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் பொதுமக்களுடைய தரிசனம் வந்து அனுமதிக்கப்படுது, அரசுடைய வழிமுறையை வந்து பின்பற்றிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சுமார் 1:00 வரை இந்த தரிசனங்கள் வந்து நடைபெறலாம் நைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்டத்திற்குள்ளேயான பொது மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து, சென்னையில் பெருநகர பேருந்து போக்குவரத்து சேவை நிலையான வழிகாட்டு நடைமுறைகளுடன் செயல்பட அனுமதிக்கப்படுது அப்படின்றாங்க. 1ஆம் தேதியிலேருந்து மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய போக்குவரத்து சேவை உண்டு அப்படின் இருக்காங்க. பெருநகர சென்னையில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து வந்து 7ஆம் தேதி செப்டம்பர் 7லேருந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்டாக, வணிக வளாகங்கள், ஷோரூம்ஸ், பெரிய கடைகள் அதெல்லாம் 100% பணியாளர்களுடன் பணியாற்றலாம். ஆனால் ஷாப்பிங் மாலில் வந்து திரையரங்குகள் தியேட்டர் இருந்தால் மட்டும் அது இயக்க தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்டாக, சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கடைகளும் இப்போ 7:00 வரை இருக்குது, 8 மணி வரை இயங்குறதுக்கு அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சால வெளியீட்டு இருக்கக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றி உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள்லாம் 6 மணிலேருந்து 8 மணி வரை இயங்குது. பார்சல் சேவை வந்து 9 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது பாயிண்டாக, சென்னை உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ரிஸ், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாமே 100% பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்படுது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தவிர்க்க இயலாத பணிகள் அதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய பணியாளர்களை தவிர பிற பணியாளர்கள் வந்து வீட்டில் இருந்தே பணிபுரியலாம் அப்படின்னு ஊக்குவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லியிருக்காங்க. 10வது பாயிண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்கும் வசதியுடன் கூடிய ஹோட்டல், ரிசார்ட், கேளிக்கை விடுதிகள் அவங்கெல்லாம் அந்த சில கிளப்ஸு அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சில நிலையான வழிகாட்டு நடைமுறைகளோடு இயங்க அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10வது பாயிண்டாக, உடற்பயிற்சி மற்றும் அனைத்து விளையாட்டு பயிற்சிகளுக்காக பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் அதெல்லாம் வந்து திறக்கலாம் அப்படின்றாங்க, ஆனால் பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது. 11வது பாயிண்டாக, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதாவது வழிகாட்டு நடைமுறைகளை பயன்படுத்தி திறன் மற்றும் தொழில் பயிற்சி நிறுவனங்கள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 21/9/2020 திறக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. 12வது பாயிண்டாக, தற்போது 50% பணியாளர்களுடன் இயங்கும் அரசு அலுவலகங்கள் 1/9/2020 செப்டம்பர் 1லேருந்து 100% பணியாளர்களுடன் இயங்கலாம். ஆனால் இந்த தனியார் அரசு அலுவலகங்கள் தொழிற்சாலை இங்கெல்லாம் வந்து கொரோனா தடுப்பு அலுவலர் அப்படின்னு ஒரு நோடல் ஆஃபீஸரை நியமிக்க போகிறாங்க. அவங்க வந்து அறிகுறி உள்ளவர்களுக்கு உடனே பரிசோதனை செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 13வது பாயிண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வங்கிகள் மற்றும் அதை சார்ந்த நிறுவனங்கள் அங்கேயும் 100% பணியாளருடன் இயங்குவதற்கு அனுமதிக்கப்படுது. 14வது பாயிண்டாக, இந்த நீலகிரி, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு எல்லா இடத்துக்கும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் போகக்கூடாது,
அதை கட்டுப்படுத்துறதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதியுடன் இ பாஸ் பெற்று செல்ல அனுமதிக்கப்படுவாங்க. ஷூட்டிங்காக போகலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 15வது பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, திரைப்பட தொழிலுக்கான படப்பிடிப்புகளுக்கு உரிய வழிகாட்டி நெறிமுறைகள், அதாவது 75 நபர் வரை நீங்கள் மிகாமல் பணி செய்யலாம், ஆனால் படப்பிடிப்பின் போது பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி 16வது பாயிண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்போ ஊரடங்கு இருந்தது இல்லையா, அது வந்து இந்த செப்டம்பர் மாதம் முதல் ரத்து செய்யப்படுது, இந்த மாதத்தோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17வது பாயிண்ட்டாக ரயில் போக்குவரத்து ஆல்ரெடி மெட்ரோ ட்ரெயின் 7ஆம்தேதி வந்து ஓப்பன் சொல்லிட்டாங்க, ஆனால் பயணியர்கள் ட்ரெயின் வந்து 15/9/2020 வரை அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி 15/9/2020 பின்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து சூழ்நிலைக்கேற்ப முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18வது பாயிண்ட்டாக விமான போக்குவரத்து, அதாவது அங்கேருந்து வெளிநாட்டு பயணிகள், உள்ளூர் பயணிகள், ரயில் போக்குவரத்து இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தனியாக அவங்கள கண்டறிவதற்கான தனிமைப்படுத்துதல் முறை செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19வது பாயிண்ட்டாக நம்ம இப்போ சென்னை விமான நிலையத்துக்கு 25 விமானங்கள் வந்து தரையிறங்கிட்டுருக்கு, இனி 50 விமான நிலையங்கள் வர வரும் அப்படின்ட்டுருக்காங்க. இது தவிர கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, தூத்துக்குடி, சேலம் ஆகிய விமான நிலையங்களும் விமானம் தரையிறங்க தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள நிலை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக சில இது சொல்லியிருக்காங்க, அதாவது என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு, மாநிலம் முழுவதும் குற்றவியல் நடைமுறை சட்டம் 144 படி 5 நபர்களுக்கு மேல் கூடக்கூடாது அப்படின்ற உத்தரவு அமலில் இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. கட்டுப்பட்ட பகுதிகள், கட்டுப்பாட்டு பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் எந்த விதமான தளர்வுகளும் கிடையாது, முழுமையான ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சில தடைகள் மறு உத்தரவு வரை தொடர்ந்து அது அமலில் இருக்கும். என்னென்னா, பள்ளி, கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், அனைத்து கல்வி நிறுவனங்கள் எதுவும் இணையவழி கல்வி மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. தியேட்டர்ஸ், நீச்சல் குளம், பொழுதுபோக்கு பூங்கா, கலாச்சார நிகழ்வுகள், கல்வி விழாக்கள், பிற கூட்டங்கள், ஊர்வலங்கள் அதெல்லாம் நடத்துறதுக்கு தடை இருந்துச்சு, அது தொடரும் அப்படின்ட்டுருக்காங்க. பொதுமக்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து தான் வரணும். வீட்லேயும் பணிபுரியிடங்களை அடிக்கடி சோப்புகளை கை கழுவுங்க அப்படின்றாங்க. முகக்கவசத்தை அணிந்து செல்வதும் சமூக இடைவெளியும் தவறாமல் கடைபிடிங்கன்றிருக்காங்க. அப்படி அவசிய தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பொருளாதார நெருக்கடிக்காக தான் நமக்கு இவ்வளோ தடைகளை நீக்கியிருக்காங்க. மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணும். இதால் சமூக இடைவெளியை பயன்பற்றி நம்மளுடைய உடலையும் உயிரையும் காப்பாற்றிக்கொள்வோம். நன்றி. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.